மனம் திறந்து பேசுகிறேன் எண் 48. கிறிஸ்துவுக்குள் உங்கள் அன்பு போதக சகோதரன் நான் ராபர்ட் சைமன். கடந்த ஒரு சில நாட்களாக மே 15 நாளிலிருந்து நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி, நம்முடைய குடும்பங்கள் கிறிஸ்துவுக்குள் வளமான வாழ்வை காணும்படி சில குறிப்புகளை மனம் திறந்து உங்களோடு பேசிக் கொண்டு வருகிறேன். நம்முடைய வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலை நிறுத்தப்படும் என்பதை நாம் கவனித்து வருகிறோம். நம்முடைய குடும்பம் மாத்திரமல்ல, கர்த்தர் ஞானத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தார் என்று கூட பார்த்தோம். நம்முடைய குடும்பத்தை கட்டுவதற்கு, நம்முடைய ஊழியங்களை கட்டுவதற்கு, நம்முடைய தொழில்களை கட்டுவதற்கு, உறவுகளை கட்டி எழுப்புவதற்கு, நட்புகளை கட்டுவதற்கு, எல்லாவற்றிற்கும் நமக்கு ஞானம் தேவைப்படுகிறது. ஞானம் என்பதற்கு ஒரு பத விளக்கத்தையும் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். அதை சுருக்கமாக சொன்னால், வாழ்க்கையிலே உயரிய லக்கு வேண்டும். அந்த லக்கை அடைவதற்கு சரியான வழி, எளிய முறை, குறைவான பிரயாசம், இது நம்மிடத்தில் இருக்குமானால் நாம் ஞானம் உள்ளவர்கள், ஞானமாய் நடக்கிறவர்கள் என்று பார்த்தோம். பிரியமானவர்களே, பேத்தனத்துக்கு அடுத்த ஞானம், லௌகீக ஞானம், பரத்திலிருந்து வருகிற ஞானம் என்று மூன்று விதமான ஞானம். நமக்கு பரத்திலிருந்து வருகிற ஞானம் வேண்டும். பிரியமானவர்களே, கடந்த குறுஞ்செய்தியிலே ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்து என்ற நீதிமொழிகள் 9:1 சுட்டிக்காட்டினேன். அதை தொடர்ந்து ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்து, தன் கொளுத்த ஜந்துக்களை அடித்து, திராட்சை ரசத்தை வார்த்து வைத்து, தன் போஜன பந்தியை ஆயத்தப்படுத்தி, தன் பணிவிடைக்காரிகளை அனுப்பி பட்டணத்தின் உயர்ந்த மேடைகளின் மேல் நின்று கூப்பிட்டு புத்தியினை நோக்கி, எவன் பேதையோ அவனிவிடத்தில் வரக்கடவன், நீங்கள் வந்து என் அப்பத்தை புசித்து நான் பார்த்த திராட்சை ரசத்தை பானம் பண்ணுங்கள், பேதமை ஏற்று விலகுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள், புத்தியின் வழியிலே நடவுங்கள் என்று விளம்புகிறது. ரொம்ப நல்லது. இப்படியெல்லாம் ஞானம் விளம்புவதற்கு முன்பாக, இப்படியெல்லாம் ஞானம் போதிப்பதற்கு முன்பாக, இப்படியெல்லாம் ஞானம் மற்றவர்களுக்கு உதவி ஒத்தாசையாய் வழிகாட்டியாய் இருப்பதற்கு முன்பாக, தன் வீட்டை கட்டி தன்னுடைய 7 தூண்களையும், ஞானத்தினுடைய 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்து. சித்திரம் தீர்த்து என்றால் பணி முடித்து. இந்த 7 தூண்கள் என்று சொல்வது இன்றைக்கு கட்டிடங்களிலே மறைந்திருக்கிற, கட்டிடங்களை தாங்கி பிடிக்கிற 7 தூண்கள் என்றல்ல, அந்த கட்டிடத்துக்கு அழகு சேர்க்கிற 7 தூண்கள். அந்த 7 தூண்களுடைய பணி தீர்க்கப்பட்டு இருக்க வேண்டும். ஞானத்திற்கு என்று 7 தூண்கள் இருக்கின்றன. வெளியே போய் ஒரு பேதையான மனிதனை விழித்து அவனை புத்தியின் வழியிலே நடத்துவதற்கு முன்பாக ஞானம் செய்கிறது தன் வீட்டில் உள்ள அந்த 7 தூண்களை சித்திரம் தீர்த்து, பணி தீர்த்து, அதனுடைய பணியை நிறைவுபடுத்தி, மிக அதை அழகாக நேர்த்தியாக செய்து முடித்து பின்பு வெளியிலே போய் மற்றவர்களுக்கு ஞானம் உதவி செய்கிறது. அப்படியானால் இந்த ஞானத்தினுடைய 7 தூண்கள், பிரியமானவர்களே, இல்லாவிட்டால் ஞானத்தினுடைய 7 இன்கிரீடியன்ஸ், சேர்க்கை பொருட்கள், ஞானத்திலே சேர்ந்திருக்கிற பொருட்கள். அதாவது யாக்கோபு 3:17 இருந்து தெளிவாக நாம் காண்கிறோம். பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லாததாயும், மாயமற்றதாயும் இருக்கிறது. இப்படிதான் ஞானம் இருக்கு. பரத்திலிருந்து வருகிற ஞானம் இப்படிதான் இருக்கு. அதனுடைய சேர்க்கை பொருட்கள், சேர்ந்து இருக்கிற பொருட்கள் என்ன? முதலாவது சுத்தம், இரண்டாவது மூன்றாவது என்றல்ல, மற்ற எல்லா காரியங்களும் பின்பு.
முதலாவது சுத்தம், மற்றெல்லாம் பின்பு. என்ன காரியங்கள் இருக்கின்றன? சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. அப்ப பரத்திலிருந்து வருகிற ஞானம் நமக்கு இருக்குமானால் அந்த ஞானத்தில் என்ன காணப்படுகிறது? முதலாவது சுத்தம், அகசுத்தம் புறசுத்தம். இரண்டாவது சமாதானம். மூன்றாவது, ரெண்டு மூன்று என்றல்ல, பின்பு. ஆனாலும் நம்முடைய விளக்கத்திற்காக இது இரண்டாவது நிலை, இது மூன்றாவது நிலை, இதுதான் முக்கியம் என்றல்ல. சுத்தம், இது எல்லாம் அதற்கு பிறகு. சுத்தம், பின்பு சமாதானம், சாந்தம், இணக்கம், இரக்கத்தாலும் அதனால் பிறக்கிற விளைகிற நற்கனிகளாலும் நற்செயல்களாலும் நிறைந்தது. சாந்தம், இணக்கம், இரக்கத்தாலும் அந்த இரக்கத்தினால் வருகிற நற்கனிகளாலும் நற்செயல்களாலும் நிறைந்த ஒரு வாழ்வு. ஞானம் பட்சபாதம் இல்லாதது, மாயமற்றது. இப்படிப்பட்ட ஒரு ஞானம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுமானால் அந்த ஞானம்தான் பரத்திலிருந்து வருகிற ஞானம். பிரியமானவர்களே, இந்த ஏழு தூண்களை குறித்து சற்று விரிவாக அடுத்த குறுஞ்செய்தியிலே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். இந்த ஞானத்தில் குறைவுள்ளவர்கள் கர்த்தரிடத்தில், ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தார். இன்றைக்கு அநேக குடும்பங்களில் உள்ள பிரச்சனைகள், ஏன் சில குடும்பங்கள் பிரிந்து போவதற்கு காரணம் கூட பெரிய பாவங்களோ பாதகங்களோ அல்ல. கொலை பாதகம், விபச்சார வேசித்தனம் என்பது கூட அல்ல, ஞானக்குறை. இன்றைக்கு நாம் சந்திக்கிற அநேக பிரச்சனைகளுக்கு காரணம் ஞானக்குறை. இந்த ஞானத்தில் உள்ள செயற்கை பொருட்கள், சேர்ந்திருக்கிற பொருட்கள் என்ன? சுத்தம், சமாதானம், சாந்தம், இணக்கமான ஆவி, இப்படிப்பட்ட காரியங்கள். இதை கொஞ்சம் சேர்த்துக்கொள்வோம். இன்னென்ன பொருட்கள் எல்லாம் சேர்ந்திருந்தால் நல்ல சுவையான ஒரு பிரியாணி வரும். இன்னென்ன பொருட்கள் எல்லாம் சேர்ந்திருந்தால் நல்ல ஒரு சுவையான ஒரு தின்பண்டம் வரும். இவைகளெல்லாம் சேர்ந்திருந்தால் பரத்திலிருந்து வருகிற ஞானம் வரும். அது வருவதற்காக நான் ஜெபம் பண்ணுவோம். நானும் உங்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறேன், நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள். பிரியமானவர்களே, கர்த்தர் ஞானத்தினாலே நம்மை நிரப்புவார். ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் ஜீவனை இறக்கமுள்ள தேவாதிபதி, நாங்கள் உண்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான பிள்ளைகளுக்காக, இதை கேட்கிற ஒவ்வொரு தேவ மனிதருக்காக அடிமை ஜெபிக்கிறேன், ஒவ்வொரு குடும்பத்துக்காக அடிமை ஜெபிக்கிறேன். ஞானத்தை எங்களுக்கு குறை உண்டு ஆண்டவர். ஆண்டவரே, இந்த நல்ல பொருட்களெல்லாம் சேர்ந்திருக்கிற ஒரு ஞானம் எங்களுக்கு தேவை. ஆண்டவர், எனக்கு தேவை, எங்களுக்கு தேவை. எங்களுடைய குடும்பங்களை கட்டி எழுப்ப, ஊழியங்களை கட்ட, உறவுகளை கட்டி எழுப்ப, நட்புகளை பேண நல்ல ஞானத்தை தாரு ஐயா. பரத்திலேருந்து வருகிற ஞானத்தினாலே பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிரப்பு, ஒவ்வொருவரையும் நிரப்பு, ஒவ்வொருவரையும் நிரப்பு ஆண்டவர். ஞானத்தை அருளும் ஆவி அவர்கள் மேல் இறங்கட்டும் ஆண்டவர். ஆண்டவரே, ஞானத்தை அருளும் ஆவி அவர்கள் மேல் இறங்கட்டும் ஆண்டவர். நம்முடைய தெய்வீக ஞானத்தினாலே எங்களை நிரப்பி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த ஏழு செயற்கை பொருட்களை குறித்து, இந்த செவன் இன்கிரீடியன்ஸை குறித்து அடுத்த குறுஞ்செய்தியிலே சற்று விரிவாக உங்களோடு கூட பேசுகிறேன். இந்த ஞானத்தாலே நிரம்பி இருப்போம். இந்த ஞானம் நம்முடைய வாழ்க்கையிலே பணி தீர்க்கப்பட்டு இருக்கட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் ஒரு காணொலி காட்சியில் உங்களை சந்திக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.